வணக்கம் வணக்கம், மாணவர்களுக்கு ஜெனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். காற்று தான் வருது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, காற்று தான் வருது பேசும்பொழுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆறு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட்டம் கட்டமாக எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னா, நான் உருளைக்கிழங்குல சுண்டல் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும், இது சோறுக்கும் வச்சு சாப்பிடலாம், அப்படியே சும்மாவும் சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் தொண்டை கட்டி போச்சு. என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இந்த உருளைக்கிழங்கை நான் என்ன பண்ண போகிறேன், இதை நல்லா வேக வச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு 50% இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது, வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது, அந்த மாதிரி. நான் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்து வரேன். 50% இந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உருளைக்கிழங்கை இந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்கு மீதி 50% இந்த மாதிரி உருளைக்கிழங்கை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன் இந்த உருளைக்கிழங்கு ஒரேடியாக பொறிச்சு எடுக்கலனா ஃப்ரெண்ட்ஸ், பொறிச்சு எடுத்துட்டோமா நல்லா சுருங்கிடும், பொறிஞ்சி நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா சுருங்கிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. எனவே இந்த மாதிரி பாதி வேக வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே நம்ம பொறிச்சுமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வேணும்னா நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டல் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யணும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குமுத ஆப்பி அப்படிங்கிற மாதிரி இந்த வீடுவோ ஆப்பி. நான் இப்போ இந்த உருளைக்கிழங்கை பொறிச்சு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வாங்க தாளிக்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்கு பொறிச்சு எண்ணெயிலேயே தாளிச்சுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அளவு கடுகு தாளிப்பு. கடுகு வெடித்ததும் வெங்காயம், பூண்டு, இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதிகமாக போட வேண்டாம், இல்லைனா அதிகமாகிடும். நான் இந்த வெங்காயம் பூண்டியை நான் முழுசு முழுசாக ஏன் போட்டேன்னா, அதை அரைச்சி போட்டோமா நீர் சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சுண்டலுக்கு நீர் சேர்ந்தால் நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் முழுசு முழுசாக வெட்டி போட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, காய்ந்த மிளகாய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு 6 கொத்து கறிவேப்பிலை நான் உருவிட்டு இப்படி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பொறிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சீரகத்தூள் 1 கால் ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 கால் ஸ்பூன். அதோடு கரம் மசாலா 1 கால் ஸ்பூன். அதோடு கார மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் வேணும்னா அப்படியே விட்டுருங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்டு ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பெருங்காயத்தூள் இது போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் காற்று வராது, உருளைக்கிழங்கு சில பேருக்கு காற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அதெல்லாம் முறியடிச்சிடும், அதுக்காக தான் பெருங்காயத்தூள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் அருமையாக இருக்குது. உங்கள் முன்னுக்கு தான் டெஸ்ட் பண்ணலை, உங்கள் முன்னுக்கும் நான் டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உரப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு டீயோ ஒரு காஃபியோ போட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே போல் உங்கள் வீட்டை சமைச்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டு ஃபாலோ வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு சமையலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.